கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த பழைய சிவா அந்த ஜெயிலுக்கு போகாமல் இருந்த அண்ணா சாமியாக பேசியிருப்போம். கேமரா வேணா ஆஃப் பண்ணிட்டு பேசலாமான்னு. வாங்கி உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பெற்று நல்லா அம்மா சோம்பேறியாக இருக்கிறேன். டிபெண்டன்சியாக இருக்கிறது தான் காரணம். என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் நான் அந்த கேள்வி கேட்டவங்க இண்டிவிஜுவலாக இருக்க மாட்டாங்க. நாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நம்மளை ஆர்வப்படுத்துறதுக்கு நம்மளை கூட இருக்கிறவங்க வந்து ஆர்வமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் நம்ம பிரச்சனையே. நம்ம பிரச்சனை எங்கடா ஆரம்பிக்குது அப்படின்னா, நான் எழுந்துக்கினேன், எல்லாம் தூங்குறாங்க, திரும்ப பார்த்துக்கினேன், இவ்வளோ தான் பிரச்சனை. எங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எழுந்துக்கினேன், எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம மட்டும் மூச்சு என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணலாம், இதுதான் அது, இதுதான் அது. ஏன் எல்லாம் அவன் பண்ணதும் நல்லா தானுங்கிறான், பயிற்சி பண்ண மட்டும் நல்லாக்குறோம், பண்ணதும் எப்படி தாங்கிறான், அவன் நல்லா தானே சம்பாதிக்கிறான், நம்மளோட வசதியாக தானுங்கிறான், ஆரோக்கியமாக தானுங்கிறான், அப்புறமா என்ன நொட்டைக்கு நம்ப பண்ணுது, ஏன் காலில் எது மணி எடுத்து ஊற்றின்னு என்ன பிரச்சனை, எல்லாம் நல்லா இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா மேட்ரு முடிஞ்சிச்சு. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயருவும் தீரா இடும்பை தரும். ஒருத்தர் தேரில் தேர்ன மாதிரி பேசிங்கிறாரு, துன்பம் தரும். ஒருத்தர் தேர்னாரு, தேரியும் என்ன பண்ணல, அவர் நடைமுறை படுத்தலை, அவரும் துன்பம் தரும். ஒரு கால் என்னுடைய பயிற்சி உங்களுக்கு சாபமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது, நான் சொல்லி கூட இருக்கிறேன். நீங்கள் சபிக்கப்பட்டவராக மாறுறீங்க, அதுக்காக என்ன பண்ணுறீங்க, இங்கே வரீங்க, கற்றுக்கிறீங்க, வேறு எங்கேயோ போகிறீங்க, குரூப் விட்டுலாம் வெளியே போகிறீங்க, எங்கேயோ போய் தொட்டாக்க கீழே உயிறீங்க, பொத்துனா ஆகுறீங்க, வேறு வேறு தேர்ந்துக்கிறீங்க, உங்களுக்கு நோய் தேவைப்படுது. நான் தப்பே இல்லைன்ற நான் என்ன பண்ணுங்கிறேன், கோயிலுக்கு போன மாதிரி பார்த்துட்டு ஏதோ பிரீடு பெருசாகுதுன்னு போயிட்டுருப்பேன், ஆமாம் ரெண்டு பூசணியாக போது என்னடா இதுன்னு பார்த்துன்னு தேர்ந்து போயிட்டுருப்பேன், தப்பு கிடையாது அப்படித்தானே. அது அவங்கவுங்க பிரச்சனை, பூசணிக்காவாக இருக்கலாம், மாங்காவாக இருக்கலாம், சார் அவங்கவுங்க தெரிஞ்சு பெரிய பார்த்து தேங்காவாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஐயா யாரை சொல்கிறாருன்னு அவங்கவுங்க ஆராய்ச்சி பண்ணால் யார் பிரச்சனை. ம், ஆமாம், நீங்கள் எல்லா பொம்பளையும் தான் பொம்பளையும் சுற்றியே பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, ஆம்பளை சுற்று கூட இப்படி தாங்குதே, அது அசிங்கம். அது விஷயம் இல்லை, நீங்கள் கொண்டாடுறதுக்கு போகிறீங்க, வெளியே போகிறீங்க, அதெல்லாம் இல்லை. ஒரு நல்ல விஷயம் ஆழமாக உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லி, இதுக்கான அர்த்தம் இது தான், ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லை, இந்த பயிற்சியை பண்ணால் மூன்றாவதுக்கான விழிப்பு வருதுன்னு சொல்லி, உனக்கு மூன்றாவதுக்கான விழிப்பு வந்துமே கூட நீ நிற்கிறன்னா உனக்கு எவ்வளோ பெரிய ஆணவம் இல்லை, அப்போ சபிக்கப்பட்டவனா நீ மாறப்போகிற, அதுக்கு தான் அதெல்லாம். இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. அதனால் தேறிட்டீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களா, ஜாலியாக பண்ணிருக்க வேண்டியது தானே, என்ன பிரச்சனை உங்களுக்கு, சாப்பிடாமல் இருந்தீங்களா, தூங்காமல் இருந்தீங்களா, அதெல்லாம் பண்ணுறீங்க தானே. அப்புறமா இது என்ன, நான் இன்னும் கஷ்டமான வேலையை செய்ய சொல்லி நீங்கள் விலை கொடுத்துலாம் வாங்கிருக்கீங்க, அது உங்களுக்கு இல்லை. என்னோட ஒருத்தர் பிரச்சனை போய் முரண்பட்டு ஒரு பயிற்சியை பண்ணாத, என் பயிற்சி என் பண்ணுவேன், அது எப்படி நான் துட்டு குத்தான வாங்கின பண்ணுவேன்றவங்களாங்கிறான், அப்படிங்கிறாங்க சில பேர். அம்மா நான் துட்டு குத்தான் வாங்கின பயிற்சி பண்ணுவேன், நீ பேச கட்டி உனக்கு எனக்கு சண்டையாக இருந்தால் எனக்கு நான் வந்ததே, இப்போ கடைக்காரனுக்கு எனக்கு சண்டை, அதுக்குன்னு பயிலர் குக்கரு சேவை இருக்க முடியுமா, என்ன சொல்கிறது, கடைக்காரி ஏதோ ஜாதி பிரச்சனை காரணம்னு வச்சுக்கிட்டோம், அவர்கிட்ட மிக்சி வாழ்ந்து பண்ணாமல் வச்சுப்பேன், ஏன் நம்ம விலை குத்த வாங்கினா முடிஞ்சு போச்சு அப்படித்தானே, அப்படி கூட நீங்கள் என்ன பண்ணலாம். அதனால் பயிற்சியை மட்டும் விடக்கூடாது, ஏன்னா என்னோட முரண்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது, தப்பு கிடையாது, நான் முரண்பட்டவனாக கூட உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் என் பயிற்சி முரண்பட்டது இல்லை. அதனால் தைரியமாக நீங்கள் பயிற்சியை பண்ணுங்கள். சோம்பேறிலாம் வருதுன்னா நான் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்துலலாம் மற்றவங்களெல்லாம் பார்க்காதீங்க, அக்கம் பக்கம் பார்த்து கெட்டு போகாதீங்க, உங்களுக்கும் நீங்கள் உங்களை சந்தோஷமாக வைங்க. Thank you.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.